அதாவது வலது கையில எழுதி எழுதி பதிவு பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அப்ப ஆறு மனசுக்கு எழுத தெரியுமில்ல, இடது கையில் எழுத முடியுமா? இடது கையில் எழுதி பதிவு பண்ணி வைக்கல, இடது கையில் எழுதி பதிவு பண்ணி வச்சிருந்து எழுத முடியும். அப்போ தமிழ் எழுதுறீங்க, இங்கிலீஷ் எழுதுறீங்க, இந்த கையில் எவ்வளவு வேகமா எழுதுறீங்க, உங்க உடம்புக்கு தெரியுது, மனசுக்கு தெரியுது இல்ல, ஏன் எழுத முடியும் இந்த கையில பதிவு பண்ணல? அப்ப இத்தனை வருஷமா நாம செஞ்ச ஆழ்மான பதிவு தான் நம்ம ஒழுங்காக்கு புத்தி எப்படி கெடுக்குதுன்னா, எப்படி சொன்ன 400 சுகர் இருக்குன்னு புத்திக்கு தெரிஞ்சனால இந்த புத்தி என்ன பண்ணுது, மனசுல ஒரு பயத்தை ஏற்படுத்தி நோய் உண்டு பண்ணுது. பாருங்க, புத்தி நேரடியா உடம்பு கெடுக்காது, மனசுல ஒரு எண்ணத்தை உற்பத்தி பண்ணி நோய் உண்டு பண்ணிடும். மனசு அதுவே சில விஷயத்தை யோசிச்சுட்டும் நோய் உண்டு பண்ணிடும். இந்த சன்ஸ்காரம் இல்லைங்களா, அது ஆட்டோமேட்டிக்கா மனசுகிட்டே போகாது, நேரடியா நோய் உண்டு பண்ணும். தூங்கும் பொழுது மனசும் புத்தியும் தூங்கிடுது. நம்மளுடைய மனசும் புத்தியும் தூங்குச்சுன்னா வேலை செய்யலன்னா அது பேரு தூக்கம். ஆனா சன்ஸ்கார் வேலை செய்யும், அது தூக்கத்துல வேலை செய்யும். எப்படின்னா, ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்க, இந்த பெர்த் இருக்கும் இல்லையா, மூணு படுக்கிற மாதிரி, அந்த கீழே படுக்கிற அந்த பெர்த்ல படுத்துருங்க, 1.5 அடி இருக்கும். யாராவது இந்த கீழே பெர்த்ல படுத்து உருண்டு கீழே நீங்க விழுந்துருக்கீங்களா? ஏன் விழுங்கல? படுக்கும்போது நாம ட்ரெயின்ல படுக்கிறோம், இந்த பெர்த்து 1.5 அடிதான் இருக்கு அப்படின்னு நம்ம ஆள் மனசுல ஒரு பதிவை ஏற்படுத்தி படுத்தினால அந்த பக்கம் போய் முட்டு முட்டு முட்டுவீங்க, இந்த பக்கம் விழுகவே மாட்டீங்க. ஏன் தூங்கிதான் இருந்தீங்க? தூங்கும் பொழுது உங்க சன்ஸ்கார் வேலை செய்யுது, அது நம்ம பாதுகாத்துட்டு இருக்கு. இதே இந்த ஹால்ல பெரிய பெட்ஷீட் விரிச்சிட்டு எல்லா சேர் எடுத்துட்டு நடுவில் உங்க ரைட்ல படுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவோம், எப்ப படுத்தாலும் ஒரு ஒரு 10 அடிக்கு 10 அடி ஒரு ஆள் தனியா படுது, யாருமே இருக்கக்கூடாது. சும்மா சொல்ற அந்த மாதிரி படுத்து பாருங்க, நைட்டு தெரியுமா, நம்ம உருண்டு பிறண்டு திரும்பி படுத்திருப்போம், கேமரா எடுத்து பாருங்க, எல்லா ஆசனமும் முடிச்சிருக்கீங்க. உங்க உடம்பு தெரியும் எந்தெந்த மாதிரி எல்லாம் மகள் ஆசையவே கொடுக்கலையோ, நைட்டு அத்தனை ஆசையும் உண்டு பண்ணி காலையில் யோகா மூச்சு பேச்சு தினமும் முடிச்சு குறிப்பிட்டது சந்தோஷமா இருப்பீங்க. நைட் இந்த கேமரா எடுத்து பார்த்தா ஆச்சரியமா இருக்குங்க, எப்படி எல்லாம் படுத்து குதிரீங்களா, உடந்து பாருங்க, அது உப்புற படுத்து அப்படி படுத்து இப்படி படுத்து நல்லா இருக்கும். நாம பெரிய லைட் பண்ணுவோம், டீசெண்டா படுத்தோம், டீசெண்டா நோய். அப்போ ஆழ்மன பதிவுகளும் நம்மளை பார்த்துட்டு இருக்கு. அப்ப ஆள் மனசுல தப்பு தப்பா பதிவு வச்சிருந்தா அது போய் விட்டு பண்ணுது. இப்படி மனசும் புத்தியும் ஆழ்மன பதிவும் இருக்கிற தப்பான விஷயங்கள் நம்ம ஆன்மாவா கிடைக்குது, ஆன்மா ஆறாக கிடைக்குது, ஆறா நோயை ஒன்று பண்ணுது, இதனால உடம்புக்கு நோய் இருக்கு. அப்போ சன்சாருங்கிற ஆழ்மன பதிவுல உடம்புக்கு எல்லாமே தெரியும், உடம்புனால எல்லா நோயும் குணப்படுத்த முடியும் நம்பினா உடம்பு என்ன பண்ணும், அந்த நம்பிக்கைக்கு ஹெல்ப் பண்ணும். யாரெல்லாம் உடம்ப நம்பளையோ உடம்பு திட்டும், என்ன நம்ப மாட்டேன், நீ எவ்வளவு பைத்தியம் நம்புற, போ போ முடிஞ்ச பார்த்து சும்மா பார்க்கணும். நம்ம உடம்பு பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுங்க, போயிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் உன்னால முடியும் கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படி வந்து சொல்லி பாருங்க, முடியாட்டி கூட பண்ணிடுவாங்க, போயிட்டு உன்னால முடியுமா முடியாதா முடியாது சொல்லுவாங்க.
மார்க்கெட்டிங் போயிட்டு ரெண்டு பொருளை கொடுத்து உங்களுக்கு இந்த பொருள் வேணுமா கேட்டா யாரும் சொல்லுவாங்க வேண்டாம். எப்படி கேட்கணும், இந்த ரெண்டுல எந்த பொருள் வேணும், இது பொருள் வேணுமா? இந்த மாதிரி மார்க்கெட்டிங் டெக்னாலஜி எடுத்து பாருங்க. மார்க்கெட்டிங் என்னன்னா எதையாவது பேசி வாங்க வைக்கணும். நிக்கிறது பொருக்கு எனக்கு இந்த பொருள் இருக்கணும் வேணுமாட்டா, எனக்கு எந்த பொருள் வேண்டாம், முடிச்சு போச்சு, மார்க்கெட்டிங் கிடையாது. அப்ப நம்ம உடம்பிட்ட மார்க்கெட்டிங் பண்ணணும், அது நம்ம செய்ய வைக்கணும். அப்ப என்ன பண்ணணும், உடம்பிட்ட சொல்லிட்டே இருக்கணும், உடம்போட அறிவு இருக்கு, அப்ரிசியேட் பண்ணணும். உடம்பு மனசு சுத்திக்கிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் அப்ரிசியேட் பண்ணிட்டே இருப்பாருங்க, அதை நம்ம குணப்படுத்தி கொடுக்கணும். மனசை பொறுத்த வரைக்கும் ஒரு பியானோ மாதிரி, ஒரு பியானோ இருக்கு ஒரு சவுண்ட் வருது. ஏதாவது பண்ணா மொழி அதிக சவுண்ட் இருக்கா, அந்த மாதிரி மனசுல கோபம் டென்ஷன் பயம் அப்படிங்கிறது ஒரு செகண்ட்ல வர ஒரு சின்ன ஒரு சவுண்ட், பியானோ சவுண்ட். ஒருத்தரோட கோபம் வந்துடும், என்னது என்ன பார்த்து அப்படின்னு ஆரம்பிச்சு புடிச்சு வச்சுங்களேன் போயிட்டு. நிறைய படங்கள் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க கோபமும் டென்ஷனும் பயமும் அஞ்சு செகண்ட் ஒண்ணும் பண்ணாம சும்மா இருப்பாங்க. ஏன்னா சும்மா வந்து காணும் அந்த ஒரு செகண்ட் தான். அப்போ மனசுல வர எண்ணங்கிறது யானும் வர எண்ணம் நினைச்சிட்டு அது வரும்பொழுது டென்ஷன் கோபம் பயம் வரும்பொழுது ரெண்டு செகண்ட் பத்து செகண்ட் ஒரு நிமிஷம் சும்மா இருந்துட்டு நான் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இதுக்கு முடிவெடுப்பேன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த வந்தது கோபம் அப்படியே காணாம போயிடும். அதுக்கப்புறம் அது சம்பந்தமா ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. நீங்க அந்த கோபத்தை டக்குன்னு பிடிச்சு ஏன் கோபம் வச்சு ஏன் கோபம் வச்சு வரக்கூடாது வரக்கூடாது அமுத்து போதுனாலு அந்த கோபம் பெருசாகிட்டே போயிடும். அதே மாதிரி மனசுங்கிறது ஒரு ரோடு மாதிரி, எண்ணம்ங்கிறது ரோட்ல வர மனசு மாதிரி. உங்க வீட்டு ரோட்ல கூட பாத்துக்கோங்க, ரோட் நிறைய பேர் நடந்து போவாங்க பாத்துட்டே இருக்க, எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க, ஒரு பிரச்சனை இருக்காது. யாராவது கிட்ட வாய்ப்படுத்து சார் எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா உடனே சும்மா. அப்போ நம்ம யாரு கூட பிரச்சனை பண்ணுமோ கூப்பிட்ட பிரச்சனை பண்றாரா? அதாவது மனசுங்கிறது எண்ணம் ரோட்ல போற மனசுங்க மாதிரி, வேடிக்கை பார்த்துட்டு கை கட்டி உட்காந்து இருந்தா அவங்க வாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க சும்மா இருக்கலாம். நாம யார கூப்பிடுறோமோ அந்த ஆளை கொடுத்துருக்கு, அந்த எண்ணம் என்ன கொடுத்துருக்கு, ஒரு நல்ல இடத்தை கொடுத்தா நாலு நாள் எடுத்துட்டு போவோம், கெட்ட இடத்தை கூப்பிட்டா அதுவும் நாலு நாள் பிரச்சனை பண்ணிட்டு போவோம். நீங்க கூப்பிடுற எண்ணத்தை பொறுத்து அது ரெண்டு நாள் நாலு நாள் டேரா போட்டு பிரச்சனை பண்ணிட்டு போவோம். ஒரு வாரமா ஒரே பிரச்சனை. அப்ப அந்த பிரச்சனை ஒரு வாரத்துக்கு அந்த ஒரு சின்ன எண்ணம் ஒரு வாரம் பிரச்சனை பண்ணுங்க பிடிச்சு எடுத்துட்டீங்க. அப்ப மனசுல எண்ணம் வரும் பொழுது இது பியானோ சவுண்டு இல்ல ரோட்ல போற ஆளு நினைச்சு பார்த்தா உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் கிடைக்கும். அந்த ரெண்டு நிமிஷம் சும்மா இருந்தா அது காணாம போயிடும். இனி டென்ஷன் கோபம் பயமெல்லாம் இருக்காது. ஏங்க சும்மா சொல்லிடலாங்க, நீங்க மேடையில மைக் பிடிச்சி பேசிடுவீங்க, அவங்களும் வரும்போது தெரியுங்க எப்படி இருக்கு தெரியுமா சொல்றீங்க, அது எப்படி நிறுத்த முடியல நிறுத்தி பாக்கலாம். பாருங்க சின்ன உதாரணம் சொல்றேன், ஒரு பத்து மாடி பில்டிங் போயிட்டு கீழே குனிஞ்சு பாக்குறீங்க பொட்ட மாடியில, மனசுல என்ன வரும், என்னன்னா அப்படியே உளுந்து செத்து போனா எப்படி இருக்கும். இந்த எண்ணத்தை மட்டும் உடனே அப்ளை பண்ணிடுவீங்களா, கண்டு போயிருவீங்களா, என்ன பண்றீங்க கண்டுக்கிறதே இல்லையில. எல்லா வீட்டுக்காரருக்கும் அவங்க பொண்டாட்டி செய்யற டார்ச்சர்ல ஓங்கி என்னைக்காவது செஞ்சிருக்கீங்களா, செய்யத்தான் முடியுமா? அப்ப அந்த என்ன பண்றீங்க, புளிக்கு புளி புதைக்கிறீங்களா? எல்லா கம்பெனி வேலை செய்யறவங்களுக்கும் தன் மேனேஜரை ஆராயணும்னு ஒரு எண்ணம், எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த டீச்சருக்கும் தப்பின்னு அடிப்பேன். யோசிச்சு பாருங்க எல்லாத்துக்கும் இருக்கா, அப்ப எது என்ன பண்ணிருக்கீங்க பண்ணவே இல்லை. ஒரு சாதாரண வேலை 10,000 சம்பளத்துக்கு வேலை இருக்கும் பொழுது உங்க மேனேஜர் திட்டினாவே திரும்பி அரைக்கணும் தோணி அறியாம தான் இருக்கிறீங்க. 5,000 சம்பளத்துக்கு மேனேஜருக்கே அறியாம இருக்கும் பொழுது வீட்டுல குடும்பத்துல கொண்டாடிட்டு ஆகிறாங்க, அறியாம இருந்தா தப்பு இல்லை. இப்படி நம்ம என்ன பண்ணோம், என்னென்ன எண்ணம் வருதோ அதை பல விஷயம் கண்டுக்கிறது இல்லை, என்ன நம்ம தேவைக்கு. ஆனா கோபம் டென்ஷன் பயம் வந்தா மட்டும் என்ன எடுத்துக்கிறோம், இனிமேல் அந்த எண்ணத்தையும் இந்த எண்ணத்தையும் என்னைக்காவது லிங்க் போட்டு பார்த்துட்டே இருங்க,
அதுக்கப்புறம் எடுக்க தோணல. நாம நினைச்சா அதை எடுத்துக்க வேண்டாம். பாருங்க, யாரால் மேல எல்லாம் நீங்க யாருக்காவது ஒரு பிரச்சனை கொண்டு பொழுது உங்களை விட பவர்ஃபுல்லா இருந்தா உங்களுக்கு கோபம் வராது, பயம் வரும். உங்களோட வீக்கா இருந்தா கோபம் வரும், பயம் வராது. மாறுதா? அப்ப கோபத்துக்கு பயத்துக்கு வித்தியாசம் இருக்கா? ஏன் நீங்க முடிவு பண்றீங்க அவரோட கோபம் போல? ஏன்னா உங்களை வீக்கு, இவரு ஸ்ட்ராங்கு, கோபப்பட திருப்பி அடிச்சிருவாரு, பயம் வரும். அப்போ எண்ணங்கள் வரும்பொழுது அதனால பயப்படுங்க. எண்ணத்துக்கு வரும்பொழுது பயப்படுங்க, அப்போ எடுத்துக்க மாட்டீங்க. எண்ணம் வரும்போது கோபப்பட்ட எடுத்துக்கோங்க. வித்தியாசம். மனசு கெட்டு போன அந்த நோய் எப்படி தெரியுங்களா? உங்க இறுதியத்துல ஓட்டையே இல்லை. ஆஸ்பத்திரி போறீங்க, ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க, டாக்டர் ஸ்கேன் பண்ணி பாக்க சொல்றாரு, இறுதி வலிக்குது, ஆஸ்பத்திரி போறீங்க, ஸ்கேன் பண்ண சொல்றாரு, ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் கிடக்குது. அதுல ஓட்டையில ஒண்ணும் இல்லை. நர்ஸ் என்ன பண்றாங்க? வேற ஏதோ ஞாபகத்துல உங்க ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துரு போதுவா? ஏற்கனவே ஓட்டை இருக்கிற ரிப்போர்ட் வேற ஒருத்தருக்கு இருந்து ஓட்டை, அதை எடுத்து கொடுத்துறாங்க. இந்த டாக்டர் பாக்குறாரு, பார்த்துட்டு சார் உங்க இறுதியில ஓட்டை இருக்கு, நீங்க உடனே 6 மாசம் ஆபரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உயிர் போது சொல்றாரு. இப்படி சொல்லிட்டா உண்மையிலே ஓட்டை இல்லை, ஆனா ஓட்டை நினைச்சிட்டீங்க. நீங்க ஆஸ்பத்திரி இருந்து வெளியே கால் வச்சு வீட்டுல பாத்ரூம்ல ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, சமைக்கும் போது, எல்லா நேரத்துலயும் யோசிச்சுட்டே இருப்பீங்களா? ஐயோ இறுதியில ஓட்டை வந்துருச்சு. இப்படி யோசிச்சுட்டே நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா 3 மாசத்துக்கு அப்புறம் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே ஓட்டை வந்துருக்கும். மனசு என்ன பண்ணும்? ஓட்டை உண்டு பண்ணிடும். மனசுதான் உடம்புக்குள்ள ஒரு நோயை உண்டு பண்ணுது, மனசுதான் குணப்படுத்துது. இது ஒரு தனி டாபிக். யாராவது உங்க மனசுல ஒரு நோய் வந்துருச்சு, இதை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி நம்பிட்டீங்களோ, நீங்க நம்பிட்டீங்க நோய் குணப்படுத்த முடியாது, நம்பிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உடம்பு என்ன பண்ணும்? என்ன நம்ப மாட்டியா நீ? எவ்வளோ பைத்தியகாரம் சொல்றது நம்பறியே சொல்லிட்டு உடம்பு என்ன பண்ணும்? உங்க நோய் குணப்படுத்தாது. உங்க மனசும் உடம்பு சேரணும், அப்பதான் குணப்படும். ஒரு வயசுல பார்த்தோம்னா எச்சில் ஊறுது இல்லைங்களா? அப்ப மனசு ஐ அடி சாப்பிடக்கூடிய பொருள் சொன்னோன்னு எச்சில் ஊறிச்சா? இப்ப யாருக்காவது யூரின் வருதா? பாத்ரூம் போனா மட்டும் யூரின் வருது இல்ல, சுவிச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல நடக்கும். நாளைக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு நாள் போய் இந்த ஒபாமா போய் உட்கார்ந்து எப்படி உதைக்கணும், அவர் போய் சில விஷயங்கள்லாம் பேசணும், ஜப்பான்ல போய் இவரை போய் பார்க்கணும், 1 hour கிட்ட சில பிரச்சனை பற்றி பேசணும். சும்மா கொஞ்சம் யோசிச்சிருப்பேன், காசா பணமா ஏன் யோசிக்கூடாது? நான் யோசிப்பேன், நடக்கும். முதல்ல ஐநா சபையில நான் முக்கியமா போய் பல விஷயங்கள் மாற்றணும், நினைச்சு பார்க்க வேண்டியதுதான். ஏன் பார்க்க வேண்டியதானே, காசா பணமா? இப்படி நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். 10 படத்துல ஹீரோ நடிக்கணும், ஒருத்தர் ஏதாவது சிஎம்மா இருக்கும், ஒருத்தர் கொஞ்சம் பிஎம்மா இருக்கும், என்ன செலவு இருக்கு? யாரு போய் கேட்கணும்? இதுவே முடியாதப்போ நோய் எப்படிதான் இருக்கும்? அதனால மனசு கெடுத்துக்கிட்டாவே நோய். இந்த மனசை பத்தி யாரும் யோசிக்கிறதே கிடையாது. இது 5வது காரணம். ஏற்கனவே 4 காரணம் டிவியில பாத்துருப்பீங்க. மனசு கெட்டா நோய் 5வது காரணம். தியானம் பண்றீங்கல்ல, யோகா தியானம் ஏதாவது பண்ற பயிற்சி பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா பண்ணிருந்தீங்கன்னா, 1 மணி நேரம் யோகா தியானம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பொதுவாக என்ன பண்ணுவோம்? ரொம்ப அமைதியா நிலைமையில இருப்போம். இந்த மாதிரி எப்போ யோகா பயிற்சி முடிக்கிறோமோ அப்ப நாம நம்ம மைண்டும் ஆள் மனசும் 2 1 இருக்கும்.
நீங்க ஒரு மணி நேரம் யோகா எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி தியானம் ஏதாவது செஞ்சு முடிச்சீங்கன்னா முடிச்ச உடனே கண்ணை மூடி அப்படியே உட்காந்துட்டு உங்க ஆள் மனசுல மனசுல ஒரு பதிவு ஏற்படுத்துங்க, அது மாத்திக்கணும். ஆனா பதிவுகள் ரெண்டு வகையா பண்ணலாம். ரெண்டு பேர் போய் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு பையன், ரெண்டு பசங்க, பத்தாவது படிக்கிற பசங்க, கடவுளே நான் வந்து இந்த டென்த்ல கண்டிப்பா பாஸ் ஆயிடணும், எனக்கு பாஸ் ஆகும்போது எனக்கு வந்து மதிப்பு மரியாதை அப்படின்னு கேட்கிறேன், எனக்கு கண்டிப்பா நீ பாஸ் பண்ணி விட்டுரு. இன்னொரு பையன் வேண்டாம், கடவுளே டென்த்ல வந்து நான் ஃபெயில் ஆகக்கூடாது, ஃபெயில் ஆனால் மாணவர்களெல்லாம் போயிடும், நான் உயிர் தாங்க மாட்டேன், செத்தே போயிடும், நான் எனக்கு அவமானம், அதனால என்ன பாஸ் பண்ணி விட்டுருக்கேன். ரெண்டு பேர் பிரார்த்தனை பண்ணாங்கல்ல, பாஸ் ஆகணும்னு வேண்டத ஒருத்தனுக்கு பாஸ் ஆவான், ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு வேண்டத ஒருத்தன் ஃபெயில் தான். எது வேண்டான்னு பிரார்த்தனை நடக்கும். பல பேர் பாருங்க அவங்க பிரார்த்தனை எப்படி இருக்குன்னா, என்னோட கம்பெனி திவாலா கூடாது, திவாலா என்னோட காரு ஏக்சிடென்ட் ஆக கூடாது. அதாவது எது வேண்டாம் நடக்கும். நாங்க எதுக்கு அதை வந்து நெகட்டிவா எதுக்கு பதிவு பண்றீங்க, பாசிட்டிவ் பதிவு இருக்கணும். எது நடக்கணும் புரிஞ்சு போச்சா, நான் ஏசியும் தோக்க கூடாது தோத்துருவீங்க, எதையும் ஜெயிக்கணும், நல்ல பாசிட்டிவான மைண்ட் இருக்குல்ல. அப்புறம் என்ன பாருங்க, தமிழ்ல தான் தமிழ்ல வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கு. சுத்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் என்ன, அசுத்தம். அசுத்த கூட சுத்தமா சொல்லணும்னு இருக்கு. எதுவுமே ஆசைத்தி அதை மாத்தி பேசுவாங்க தமிழ்ல. அதே மாதிரி எதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஆப்போசிட் வேற வார்த்தை இருக்கு, நல்லது கெட்டதுங்க, ஆச்சாரம் அனுஷ்டம் அபச்சாரம், சாரம்ங்கிறது நல்லது அவங்கிறது கெட்டது. இப்படி என்ன பண்ணுவாங்க, தமிழ்ல மட்டும்தான் நல்ல விஷயத்திய ஒரு சின்ன முன்னால ஒரு ஆ அப்படின்னு மாத்தி அதே நல்லதா சொல்லணும். ஆனா நம்ம இப்ப வழக்கம் என்ன ஆச்சுன்னா, ஒரு கெட்டதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, அதை பயன்படுத்தாலும் ஆரம்பிச்சிடும். நாற்றம், நாற்றம்னா வாசல் அர்த்தம், துர்நாற்றம். இந்த மாதிரி அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா புரியும். அப்போ நம்ம பேசுற வார்த்தை பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவா நடக்கும். உங்க மைண்ட்ல சப்கான்சியஸ் மைண்ட்ல எந்த நோயா இருந்தாலும் அந்த மூடி உட்கார்ந்து அந்த நோய் எனக்கு குணமாகணும்னு வேண்டிக்காதீங்க, புரிஞ்சுக்கங்க. குணம் ஆகணும்னு வேணா ரிக்வெஸ்ட், குணம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு கற்று ஓடி பாருங்க, எனக்கு நோய் குணம் ஆயிடுச்சு, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி குணம் ஆயிடுச்சுன்னா ஆயிரும். இப்போ குணமாகும் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் கிடைக்கல, மனசை ஏமாத்துங்க, குணம் ஆகி சொல்லி பாருங்க, அதை நம்பிடும், குணப்படுத்தி கொடுத்துரும். அதாவது கேன்சர் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு ஒரு டேட் கொடுத்தா கரெக்டாக உயிர் போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. நல்லா கரெக்டாக டேட் ஃபிக்ஸ் பண்றாங்களே, எப்படி சூப்பர் சயின்டிஸ்டா கேட்கறாங்க. இது ஒரு கதை சொல்றேங்க, எது நினைக்கிறோமோ அது நடக்கும். அதே சொன்னாங்களா, இப்போ உங்ககிட்ட வந்து நான் இன்னும் 50 நாளுக்கு அப்புறம் உயிர் போகும்னு சொல்லிட்டா நான் ஒன்றும் சொல்ல, நீங்க நம்பிட்டா நீங்க அவ்வளவு செத்து போயிருக்க, உங்க மனசு சமைச்சிருக்கு. அதாவது எப்படின்னா, இயற்கை மருத்துவத்துக்கு போனா சாயந்தரம் வாழைப்பழம் நிறைய கொடுப்பாங்க, கொடுத்து சொல்லுவாங்க, சார் இயற்கை மருத்துவம் வந்திருக்கீங்க, நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு எதுவுமே சாப்பாடு கொடுக்க மாட்டோம், காலையிலிருந்து கரதம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம், நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு தான் நாங்கள் ஒரு ஃபுட் ஒரு ஜூஸ் கொடுப்போம், அது வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. உள்ளே போகும்போதே உங்கள் பேக்கில் முறுக்கி மிச்சம் வச்சுருந்து எடுத்து வச்சுருப்பாங்க, காம்பவுண்ட் போட்டிருப்பாங்க, வாட்ச்மேன் இருப்பாங்க, உள்ளே ஒன்றும் கிடைக்காது. இப்போ என்ன உங்களுக்கு மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, என்னது நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு தான் நம்ம சாப்பிட முடியும்னு செக் பண்ணி பாருங்க. அடுத்த நாள் காலையில் பசியே எடுக்காது, நினைச்சாலும் பசிக்கும் தெரியுங்களா, உண்மையே பார்த்தா சாப்பாடு கிடைக்கிறதுனால பசிக்குது, சாப்பாடுன்னு இல்லைன்னா பசி எடுக்கணும். ஒரு ரெண்டு குரு சொல்லுவாரு, சாப்பிட்றதுனால பசிக்குதா, பசிக்கிறதுனால சாப்பிட்றனால, சாப்பிட்றதுனால பசிக்குது. ஒரு இருட்டு ரூம்ல கொண்டு உங்களை உட்கார வச்சுட்டு டைமும் பார்க்க முடியாம ஒரு வேலையை கொடுத்துட்டா பசி எடுத்தா சாப்பிடுங்கன்னு சொன்னா நீங்க சாப்பிட்டு டைம் எடுத்து அன் டைமா இருக்கும், சாப்பிடவே மாட்டீங்க, ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டுருப்பீங்க, அவர் பசிக்காது. நம்ம இந்த டைம் பார்த்து என்ன பண்றோம், இந்த வேலையை பார்த்து டைம் பார்த்து சைக்காலஜியா சாப்பிட்டுருக்கோம்.
அப்போ உங்களுக்கு நைட்டே வந்து நாளைக்கு 6 மணிக்கு தான் சாப்பிட முடியும்னு சொன்னனால உங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லா பசிக்காது. ஆனா கரெக்ட்டா 4 மணி ஆனா போதும் பசி ஆரம்பிச்சிடும். காலையில இருந்து இல்லாத பசி 4 மணிக்கு எப்படி ஆரம்பிச்சது? ஏன்னா 5 மணிக்கு சாப்பிட போறோம் நேத்தே முடிவு விட்டீங்க. 5 மணிக்கு அலாரம் வச்சிட்டு ஜீரோ சொர்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு நாட்டுல ஒரு ட்ரெயின் கண்டுபிடிச்சாங்க. அந்த ட்ரெயின் ஒரு மோனோ ட்ரெயின், சிங்கிள் ட்ரெயின், ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இது கதையே உண்மையா தெரியல. அந்த ட்ரெயின் ரொம்ப வேகமா போக முடியாது, ஒரு காட்டு வழியா போகும், ரொம்ப ஸ்பீடு. ஒருவேளை காட்டு வழியா வேகமா போகும்போது மிஸ் ஆகி கீழே வந்துச்சுன்னா வெறும் பாறையா இருக்கு, மலையா இருக்கு, உடஞ்சு சேதாரமாக சொல்லி புல்லட் ப்ரூஃப் நல்லா ஸ்ட்ராங்கான கண்ணாடி மூலமா அந்த டிசைன் பண்ணி எதுபட்டாலும் உடையாத பண்ணிட்டாங்க. எதுவுமே உடாத பண்ண நடந்துச்சு, காத்தையும் உள்ள போக முடியாம வச்சு. அப்ப என்ன பண்றாங்க, உள்ள டிசைன் பண்றாங்க. ஒருவேளை இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உடையாது, ஆனா உள்ள இருக்கும் காத்து வேணும் இல்ல. அதுக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு சிஸ்டம் வைக்கிறாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்ல 24 மணி நேரமும் ஒருவேளை அந்த ட்ரெயின் போய்விட்டு சேரது சேராம ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஒரு 24 மணி நேரத்துக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்றதுக்கு ஒரு ஒரு சிஸ்டம் வச்சுட்டாங்க, ஒரு கண்டெய்னர் வச்சுட்டாங்க, வச்சு எழுதி வச்சுட்டாங்க. இப்ப அந்த ட்ரெயின் போகுது, ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்னா தவறி விழுந்துருச்சு, எங்கேயும் வழக்கு மேல விழுந்துருச்சு. இவங்க என்னன்னா எப்படியும் 24 மணி நேரத்துல ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சிடலாம், சேட்டலைட்ல இருக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா அந்த ஆக்சிடென்ட் ஆகும் பொழுது ஏகப்பட்ட மழை வெள்ளம், அந்த ட்ரெயினை கண்டுபிடிக்க முடியல. தெரிவிக்கிறாங்க உள்ளிருக்கிறவங்க என்ன பண்றாங்க, பயந்துட்டாங்க. ஐயோ நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம், ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வெளியே போறதும் முடியல, உடைக்க முடியல, அவ்வளவு ஸ்ட்ராங்கான கண்ணாடி உள்ள மாட்டிட்டாச்சு. என்ன பண்றது பார்க்கும்போது ஒருத்தர் பாக்குறாரு, ஒரு பார்க்கும்போது எழுதி இருக்கு, யாரும் பயப்படாதீங்க, நாங்க சேட்டலைட் ஹெலிகாப்டர் வச்சிருக்கோம், எப்படி கண்டுபிடிச்சிருவோம், எழுதி வச்சிருக்க இடத்துல. ஆனா இன்னைக்கு